ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் இந்த உலகத்தில் ஒரு கல்யாணத்தில் ஆம இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நாமும் பின்பற்றுவோம் மூன்றாம் நாளிலே கலினியாக உள்ள ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீ உனக் எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி கரடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கான் கலிலியா உள்ள ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பனமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அந்த ஒரு கல்யாணம் சிலர் புதிதாகி வந்திருக்கலாம் ஆண்டு அந்த உலகத்தில் செய்த முதல் அற்புதம் ஒரு திருமண வீட்டில் கனவூர் இல்லை ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் முதல் அற்புதம் செய்தார் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழக்க வழக்கம் என்னவென்றால் திராட்சரசம் கொடுப்பது திருமணத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் திராட்சை ரசம் கொடுப்பது அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் பாயாசம் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க அதுபோல் அந்த ஊரில் ரொம்ப முக்கியமான காரியம் ஆனால் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர்கள் தேய்த்து போயிருக்கும் பொழுது கத்தர் அதில் குறுக்கிட்டு தண்ணீரை திராட்சை மாற்றி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினார் தண்ணீரை ரசமாய் மாற்றினார் உடனே அதை ருசி பார்த்துட்டு சொல்கிறாரு அந்த பந்தி விசாரிப்புக்கார சொல்கிறாரு எப்பொழுதுமே நல்ல ரசத்தை ஃபஸ்ட்டு பந்தியில் கொடுப்பாங்க கடைசியில் தானே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பாராக வரும் கடைசி பந்தியில் உட்காந்திங்கன்னா ரசமாக வரும் அது அதனால தான் சொல்லியிருக்காங்க இதில் பந்திக்கு ஆனால் சொல்கிறேன் ஆனால் இந்த ஊரில் இந்த ஊரில் பந்திக்கு பிந்தினவங்களுக்கும் நல்ல ஆசீர்வாதம் அலலூயாம் அலலூயாம் ஆண்டவர் குறைவை நிறைவாக்கி இந்த உலகத்தில் அருமையான தம்பதிகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் பல குறைகளோடு காணப்படுறாங்க பல குறைவுகள் சரீரத்தில் குறைவு நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் டெங்கு ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க எவ்வளோ தேவைகளோடு மக்கள் வராங்க எவ்வளோ குறைகளோடு வராங்க ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து அவங்க படுகிற பாடுகளை பார்க்கும்போது அவங்க சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை கே கேள்விப்படும் போது அதிர்ச்சியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நிறைய குறைவுகள் ஃபினான்ஸ் பணத்தில் நிறைய குறைவுகள் சமாதானத்தில் குறைவுகள் பல குறைவுகள் இந்த உலகத்தில் குறைவோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சகித்து கொண்டிருக்கிறாங்க குறைவோடு வாழ்வது ஆண்டுடைய சுத்தமாக இல்லவே இல்லை இந்த குறைவோடு வாழ வேண்டும் என்று அவசியமும் இல்லை ஆதாம் ஏவாலயம் ஆண்டவர் ஆறாவது நாளில் படைக்கிறார் அதுக்கு முன்பாக ஐந்து நாட்கள் ஆண்டோர் சுறுசுறுப்பாய் தீவிரமாய் காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறார் பகலை ஆளுவதற்கு சூரியன் இரவை ஆளுவதற்கு பார்த்தீங்கன்னா பறவைகள் தாபரங்கள் கொடிகள் செடிகள் அத்தனையும் படைக்கிறார் ஏன் தெரியுமா சும்மா படைக்கல மனுஷனை படைப்பதற்கு அவன் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கக்கூடாது அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்பட்டு கூடாது பாருங்க அந்த ரெண்டு பேருக்காக நாலு நதி அவன் நாலு நதி அந்த ரெண்டு பேருக்காக அவ்வளோ பெரிய ஒரு தோட்டம் யோசித்து பாருங்க ஒன்றுமே படைக்காமல் ஒன்றுமே ஆயத்தப்படுத்தாமல் ஆண்டவர் முதல்ல மனுஷனை படைச்சிருந்தா அந்த இடத்துல தான் தூங்கி இருப்பான் ஒண்ணுமே இருந்திருக்காது இருள் ஆனா ஆண்டவர் நல்லவர் அலலூயா அலலூயா ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தார்கள் ஒரு பலவீனம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் சந்தோஷமாய் நிறைவாய் வாழ்ந்தார்கள் ஆனா எப்போ மனுஷன் வாழ்க்கையில பாவம் செஞ்சு கரை வந்ததோ குறையும் வந்துருச்சு எப்போ அவன் வாழ்க்கை கரைப்பட்டதோ குறைவும் வந்துருப்பதான் மொத உணர்றான் இல்லாமல் இருக்கிறோமே இலைகளை எடுத்து தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அன்பு நிறைந்த தகப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை அடித்து அவர்கள் குறைவை நிறைவாக்கினார் அவர்கள் அவமானத்தை நீக்கினார் அலிலுவையா அவர்கள் நிர்வாணத்தை மூடினார் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் குறையை நிறைவாக்கிட்டே இருக்கிறாருங்க அலை லூயா அன்னைக்கு மிருகம் அடிக்கப்பட்டது பழைய ஏற்பாடு எல்லாம் புதிய ஏற்பாட்டுடைய நிகழ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு மனுஷனுடைய அவமானத்தை மூடினது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்காக இயேசு அடிக்கப்பட்டார் உங்க குறையை நீக்குவதற்காக உங்க கரையை போக்குவதற்காக அலை லூயா இயேசு உலகத்துக்குள் வந்தவர்கள் இயேசுவு கீழ் இருக்கிறவர்கள் குறைவோடு வாழ அவசியம் இல்லை இந்த உலகத்துல மனுஷன் என்னென்ன குறையோடு இருந்தால் அத்தனை குறைக்காக ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார் ஆமேன் சரீர குறைவுனா அவருடைய தலைமுகளால் சுகமானோ ஆமேன் பொருளாதாரத்தில் குறைவுனா அவர் ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிறைவாக்கி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு அவர் இருந்தவர் நமக்காக தரித்திரமானாராம் வஸ்திரமாய் விரித்தவர் மேகங்களை விரித்தவர் வஸ்திரம் இல்லாமல் தரித்திரமா போல சிலுவையில் தொங்கப்பட்டார் அதனால நம்ம சிலுவையில் நமக்காக நல்ல நிறைய தெரிஞ்சுக்கோங்க நம்ம பாவத்திற்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சாபத்திற்காக நம்முடைய வியாதிக்காக நம்முடைய பொருளாதாரத்திற்காக உலகத்தில் மனுஷன் எந்தெந்த விதத்தில் பாடுபட்டானோ எந்தெந்த விதத்தில் குறைவோடு இருந்தானோ அத்தனையும் கடைசி சொட்டு ரத்த வரை சிந்தி நம்ம கை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அதனால் குறைவோடு வாழ்வது ஆண்டவுடைய சுத்தம் அல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க குறைவோடு வாழ்வது அவருக்கு விருப்பமே கிடையாது I mean God is concerned about your family. அவர் குடும்பத்தின் தெய்வம் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் வைக்க அவர் விரும்புவதில்லை குறைவான ஆனால் இன்னும் சில விசுவாசிகள் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு நான் காலையில் நான் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஐயிலிருந்து ஒரு நான்கு நாலு திறவுகோலை உங்கள் அற்புதத்துக்கான நாலு திறவுகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாய் மாற வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாய் மாற வேண்டும் என்றால் அற்புதத்துக்கான நாள் ஒரு திறவுகோலை இந்த காணாவூர் கல்யாண சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் காணாவூர் கல்யாண சம்பவத்திலிருந்து முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஐ நம் அற்புதத்துக்கான முதல் திறவுகோல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் பெற்றிருந்தார்கள் ஐ என்னன்னா இன்வைட் ஜீசஸ் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இயேசுவை நீங்க கூப்பிடுங்க இன்வைட் பண்ணுங்க இயேசுவை உங்க வாழ்க்கையில கூப்பிடுங்க பாருங்க இந்த கல்யாணத்தை அவங்க தகப்பன் தாய் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அவங்க இயேசுவை கூப்பிட மறக்கல ஹalleluya அலை லூய்யா எவ்வளோ அலுவல்கள் இருந்தாலும் அவர்கள் இயேசுவையும் பைப்பில் மிக தெளிவாக போட்டு வீட்டுக்கு போய் இயேசு எங்க இருந்தாருன்னு தெரியல அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு இயேசுவையும் அவருடைய சீசரையும் அழைத்திருந்தார்கள் அலை லூயா தான் அவர் வந்தார் அலை லூயா பல பிஸியில் இயேசுவை மாத்திரம் அன்னைக்கு அவர்கள் கூப்பிட மறந்திருந்தால் ஆமென் யோசித்து பாருங்க அவங்களுடைய நிலைமையை அவங்க நிலைமையை யோசித்து பண்ண குறைவு பட்டு இருப்பார்கள் அவமானப்பட்டு போயிருப்பார்கள் எல்லாரும் திட்டி இருப்பார்கள் ஆனால் எல்லா வேலையின் மத்தியிலும் பிஸியாக இருந்தாலும் அவன் இயேசு அழைத்தாருங்க அலையிலுவையாம் அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அழைக்க வேண்டிய முதல் நம் நபர் இயேசு கிறிஸ்து அவரை இன்வைட் பண்ணுங்க அமேன் அவர் ஜென்டில் காட் அவர் ரொம்ப ஜென்டில் அதுலதான் ஆண்டு சொல்ல ஏதோ வாசப்படியிலிருந்து கதவைதான் வரமாட்டார் விருப்பம் வர வரமாட்டார் கூப்பிடாம வரமாட்டார் என் சத்தத்தை கேட்டு தரந்தான் நான் வந்து நான் போஜனம் பண்ணுவேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் உங்க வாழ்க்கையில பாருங்க எங்க வீட்டில் ஏழு பிள்ளைகள் திருமணம் நடந்திருக்கிறது நான் அப்பாவை கூட இருக்கனால க்ளோஸ்லி நான் அவங்க அப்பா என்ன என்ன எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுவது உண்டு மொதல் இந்த கல்யாண பத்திரிகை வந்தவனே ஏழு பிள்ளைகள் வாழ்க்கையில நான் பார்த்துருக்குறேன் கல்யாண பத்திரிகை வந்தவொடனே பத்திரிக்கையை பிதா குமாரன் பரிசுத்தாவியான அவர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு நாள் ஒதுக்கி அந்த திருமண வெரி 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 இம்பார்ட்டன் நீங்கள் இந்த திருமணத்துக்கு நீங்கள் வரணும் உங்கள் இன்வைட் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் நடந்த ஏழு திருமணத்துக்கும் இயேசு கலைத்தோம் குறைவை நிறைவாய் மாற்றினார் ஒரு குறைவு இல்லை லூயாம் அலை லூயா இன்வைட் ஜெய்சஸ் இயேசுவை கூப்பிடுங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆமேன் இயேசு ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே திருமணத்துக்கு யார் வராங்களோ வரலையோ நீங்கள் வாங்க ஆண்டவரே ஆண்டவரையும் நாங்கள் பத்திக்க கொடுத்தவங்க எல்லாம் வராங்களோ வரலையோ ஆனால் நீங்கள் நிச்சயமாக வரணும் ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டோம் இயேசு வந்தார் அமன் அலை லூயா எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இயேசுவை கூப்பிடலாம் எக்ஸாமினேஷனில் ஆண்டவரே நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நீங்கள் கூட வாங்க கல்யாணத்துக்கு மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் அவரை கூப்பிடு வழியில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை நினைத்துக்கலாம் அவரை கூப்பிடுங்க வாங்க வாங்க இயேசுவே கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமாய் வந்து துணை நிற்பார் முன் செல்வார் எனக்கு யாத்ரா முப்பத்தி மூணாம் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் சொல்றார் நான் உங்க கூட வரமாட்டேன் ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நான் உங்களை கொன்று போட்டுருவேன் அதனால் நான் வரமாட்டேன் உங்களுக்கு முன்பாக நான் தூதனை அனுப்புகிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாத்திரா முப்பத்தி மூணு பதினாலு பதின வாசிக்க நேரம் இல்லை ஆனால் இவன் மோச சொல்லுவான் பதினஞ்சாவது வசனத்தில் ஆண்டவரே உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமல் போனால் இவ்விடத்துலேருந்து எங்களை கொண்டு போகாதீங்க ஒரு ஸ்டெப்பு கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம் மனாந்திரத்தில் ஆண்டவரே நீங்க வரணும் அவங்க வராங்க இவங்க வராங்க தேவ தூதர் இல்லை எனக்கு நீங்க வேணும் நீங்க உங்க சமூகம் எங்களுக்கு வேணும் நீங்க வாங்க வி இன்வைட் யூ என்று சொல்றாங்க பைபிள போட்டு பதினாலு வருஷத்துல ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு சொல்றார் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லாம் பாருங்க அவரை தான் அவர் அழைத்ததுனால அலையலை ஐ மீன் பக்கத்தில் பார்த்து அவர் அழைச்சிட்டிங்கன்னா அழலன்னு அழை அழைய மாட்டீங்க இருக்க இடத்துல யார் புதுசு செஞ்சுருவாரு யோசித்து பாருங்க அங்கே இல்லை அவரை கூப்பிடுறதுனா என்ன பண்ணியிருப்பாங்க அழ அழை அந்த திருமணத்துக்கு போய் கேட்டிருப்பாங்க அங்கே ஊரில் எங்க அந்த கடையில் போய் கேட்டிருப்பாங்க அழ அழை அலைஞ்சிருப்பாங்க ஆனால் எதுவும் அலைய அவசியமே இல்லை ஏசப்பா கூட இருந்ததுனால உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஆமேன் ஏசுவை கூப்பிடுங்க நீங்க திண்டாட மாட்டீங்க அலலுவையாம் அலலுவையா பைபிள போட்டிருக்கு அவரை மாத்திரம் அழைக்கவில்லை அவருடைய சீஷர்களையும் அழைத்தார்களாம் ஆமேன் யோவான் பன்னெண்டு இருபத்தாறுல ஆண்டு சொல்வா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான் பாருங்க அன்னைக்கு வந்து அந்த அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்களோ பொன் வீட்டுக்காரங்க யார் கூப்பிட்டான்னு தெரியல போய் இயேசுவை கூப்பிட்டுட்டு நீங்கள் மாத்திரை வாங்க இந்த கூட இருக்காங்களே சாப்பாட்டுறாமங்க அப்படி இல்லை கூட இருக்கிற இவங்க தான் வேணாம் நீங்கள் மட்டும் வாங்க சொன்னால் ஏசு வந்திருப்பாரா வரமாட்டார் ஆமேன் நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே என் சீசர்கள் இருப்பாங்க என் ஊழியக்காரன் இருப்பாங்க ஆமேன் அல்ல லூயா இப்போ தான் அவர் கண்டிப்பாக நான் நான் விசுவாசிக்க அவர் வந்திருக்க மாட்டார் ஏன்னா இவங்களுக்காக அவங்கள விட்டு கொடுக்க மாட்டார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஊழியக்காரங்க ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் நகிழ்ச்சியில் ஊழியக்காரர் வேணாம் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் வந்தால் போதும் இல்லை நீங்கள் ஊழியக்காரர் ஆமே ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ ஊழியக்காரர் அங்கே பாஸ்டரோட ஆசை பிளெஸ்ஸிங் கல்யாணத்தில் நூறு பாஸ்டர்ஸாச்சும் வரணும் மினிமம் நூறு பாஸ்டர்ஸாச்சும் சாச்சும் வரணும் ஆசைப்பட்டாங்க அதுக்கு மேலே ஆண்டு கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன் அலலூயாம் அலுயா ஏசுவை அழைக்க வேண்டும் அவருடைய ஊழியக்காரர்கள் அழைக்க வேண்டும் ஹலலூயாம் ஹலலூயாம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அழைத்தால் மாத்திரம் போதாது அதை வாழ்க்கையில் குறைவுகள் வரும்பொழுது வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பொழுது அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் ஆமேன் செகண்ட் ஐ இன்ஃபார்ம் ஜீசஸ் இன்ஃபார்ம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது பாருங்கள் இயேசுவி போன வீட்டிலே பிரச்சனை அந்த திருமண வீட்டில் குறைவு வந்துச்சா இல்லையா குறைவு இயேசு போன திருமணத்தில் குறைவு வந்துச்சு ஆனால் குறைவு குறைவாக இல்லை ஏன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க ஆன்றோட்ட அறிவித்தார்கள் தெரிவித்தார்கள் வாசிங்க ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் திராட்சரசம் பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று தெரிவித்தார்கள் ஆமேன் தெரியப்படுத்தினார்கள் தெரியப்படுத்துவது எதை குறிக்கிறது என்றால் ஜெபத்தை குறிக்கிறது ஐ மீன் இன்ஃபார்ம் ஜீசஸ்னா நம்ம ஆண்டோட்ட எப்படி தெரியப்படுத்துறது ஜெபத்தின் மூலம் அதான் பிலிப்பியர் நாலு ஆறுல ஆவியா நமக்கு எழுதி வச்சுக்கா நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றைக்காகவும் ஜெபத்தினாலும் வேண்டுதனால் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் தெரிய இன்ஃபார்ம் எதை குறிச்சும் கவலைப்படாத ஒன்றை குறித்து நீ கவலைப்படாத அவர்ட்ட தெரியப்படுத்துடுது ஜெபத்தினால விண்ணப்பித்தினால அவருக்கு தெரியப்படுத்துங்க ஜெபம் ரொம்ப 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 முக்கியம் யோசித்து பாருங்க அன்னைக்கு ஏசப்பா வந்த இடத்துல அவருக்கு தெரியப்படுத்தலைன்னா அவர் கிரியை செஞ்சுருப்பாரா கிரியை செஞ்சுருக்க மாட்டார் நான் சொல்றேன் நீங்க கேட்காம அவர் கிரியை செய்ய மாட்டார் நீங்க ஜெபிக்காமல் அவர் கிரியை செய்ய மாட்டார் அலை லோயா அலை லோயா பக்கத்துல பார்த்தா சொல்லும் கிரியை செய்ய மாட்டார் ஆமாம் நான் சுருக்கமாக சீக் கரெக்டாக சொல்கிறேன் அமீன் ஜபம் செய்யாமல் எதையும் ஏசப்பா கையில் பெற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது யோசித்து பாருங்கள் அன்னிக்கு ஆண்டவட்ட சொல்லாமல் இருந்தால் அவரும் பெசாம தான் இருந்திருப்பார் அவருக்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரியும் இங்கே குறைவு வரப்போகுது இந்த கல்யாணத்துக்கு நான் போக போகிறேன் குறை வரப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியாத போல் அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு இவங்க போய் சொல்கிறாங்க அப்பொழுது கொடுக்கப்படும் அவருடைய கோட்பாடு அவருடைய பிரின்சிபிள் கேட்காம எதையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது யாக்கோபு நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யாததுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது பெற்றுக்கொள்ளவில்லை அது உங்கள் வாழ்க்கையில் சித்திக்கவில்லை நீங்க கேட்கல அதனால கிடைக்கல ஆண்ட ரொம்ப பிளைனா ரொம்ப தெளிவா ஆண்ட சொல்றங்க கேட்கலையா அவருக்கு தெரியும் நிறைய பேர் பிரச்சனை வந்தோன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு புலம்பதான் ஆரம்பிக்கிறாங்க தவிர கேட்கறது இல்லை நிறைய பேர் ஜபத்தில் கேட்கறது இல்லை புலம்புறது ஆண்டவர்கிட்ட தெரியப்படுது லாட் இதுதான் என் கண்டிஷன் இதுதான் எங்கள் நிலம் ஆண்டவரை அப்படின்ட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறீங்க இனிமேல் அது உங்க பிரச்சனை இல்லை அவர் பிரச்சனையாக மாறிடும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஹலோ லூயா யாக்கோம் நாலு ரெண்டு மிக தெளிவாக நீங்கள் கேட்கல அதனால பெற்றுக்கொள்ள ஆனால் அடுத்த வசனத்தில் நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ள ஏன் கேட்டும் பெற்றுக்கொள்ளலைன்னா உங்க சுய இச்சையை தகாத விதமாக நீங்க கேட்டதுனால உங்க சுய விருப்பத்தை உங்களுடைய அவங்க கார் வாங்கிட்டாங்க அதில் நானும் கார் வாங்கினாண்டவர் என்ன கேட்கவே மாட்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சுய இச்சையை சுய விருப்பத்தை தகாத விதமாய் அதனால தான் நீங்க எதை கேட்டால் அவருடைய சித்தத்தின் படி அவர் நாம மகிமைக்காக கேட்கணும் ஆமே ஆண்டவரே இந்த அற்புதம் மூலமா நீங்க உங்க நாம மகிமை எங்களுக்கு அல்ல ஆண்டவர எங்களுக்கு அல்ல ஆண்டவர நீங்க கேட்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆதி ஆம் இருபத்தி இருபத்தி ஒண்ணுல ஈசாக்கு ஜபத்தினால ஆண்டட்ட தெரியப்படுத்துறான் போட்டிருக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் அவன் மனைவியை ரபே காலை கற்பந்தரித்தபடி செய்தார் பாருங்க எவ்வளோ நாளாயும் நடக்கல ஆனா எப்ப அவன் கேட்டானோ உடனே நடந்துருச்சு நம்ம தெய்யும் ஏழாம் அதிகாரத்தில் உங்கள் எந்த மனுஷனாகிலும் தன்னுடைய தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ ஆகையால் பொல்லாதலாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டி வேண்டிக் கொள் பாருங்க வேண்டிக் கொள்வதற்கு தெரியப்படுத்துறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிஜம் சொல்ற இந்த பூலோக தகப்பனே கொடுக்கிறான் என்னது அப்பத்தை கேட்டா அப்பத்தை தான் தரா கல்லையா தரான் தன் என்னிடத்தில் வேண்டிக் கொள்களுக்கு நான் கொடுப்பது அதிக நிச்சயம் வெறும் நிச்சயம் அதிக நிச்சயம் அல்லவா இந்த உலகத்திலேயே பெரிய சபைன்னா பாஸ் பால் ஆங்கிச்சோ கொரியால் இருக்கு அவங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சமோ பத்து லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க சரியா இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல நான் கேள்வி விடும்போது ஏழு லட்சம் பேர் இருந்தாங்க அவர்கிட்ட போய் கேட்டாங்க உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார மூணு காரியங்கள் சொன்னாராம் உடனே எல்லாம் ஆவலாக இருக்கும் போது என்னன்னு கேட்ட பொழுதேன் காரியம் ஜபம் ஜபம் உங்க அ அற்புதத்திற்குகோல் இம்ப்ளிமெண்ட் நீங்கள் ஆண்டவடத்தில் தெரியப்படுத்தின உடனே ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் நீ எப்படி பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பாட்டை ஒரு கல்யாணத்தில் தெரிய தெரியப்படுத்தின உடனே ஆண்டவர் சொன்னார் ஆறு கச்சாடிகளை நிரப்புங்கள் அது மாத்திரமல்ல அதை மோண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் காட் கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதனால நான் சொல்லுவேன் இன்றைக்கும் அந்த தெய்வம் மாறாதவராக இருக்கிறார் இன்றைக்கும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உங்களுக்கு போதனை சொல்ல புத்தி சொல்ல காரியங்களை செய்வதற்கு நேர்த்தியாய் செய்வதற்கு கத்தர் நல்ல நேர்வழியில் நடத்துவார் ஆமே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவர் இன்ஃபர்மேஷன் தருவார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தருவார் எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் காரியங்களை எப்படி கை கொள்ளணும் அவர் இன்ஃபார்ம் பண்ணுறார் இப்படி செய்யுங்க இப்படி அதான் ஆண்டு சொல்ல நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கண்ணை வைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் ஆமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் தேர்டு ஐ தான் நான் சொல்ல இம்ப்ளிமெண்ட்னா செயல்படுத்துவது தேர்ட் ஐ இம்ப்ளிமெண்ட் கத்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுருங்க நான் சொல்கிறேன் கேரண்டி பண்ணுறேன் குறைவு உடனே மாறிடும் குறைவு குறைவாகவே இருக்காது எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் இயேசு வந்த வீட்டிலே குறைவு வந்துச்சு குறைவு வரலாம் ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரமா நீங்க செயல்படுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா குறைவு மாறிடும் அவர் மாற்றுவதற்கு ரெடி உங்க தண்ணீரை ரசமாய் மாற்றுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார் பாருங்க உடனே கீழ்படிஞ்சாங்க அல்ல லூயா கரெக்ட் டைம்ல படிஞ்சாங்க கத்தர் சொல்றதை உடனே கீழ்படிஞ்சாங்க எத்தனை பேர் செயல்படுத்திருங்க இன்னைக்கு இட்ஸ் நாட் டூ லேட் ரொம்ப லேட் ஆயிடுச்சே பாஸ்டர் பரவாயில்ல தெரியப்படுத்துங்க அது மாத்திரமல்ல அவர் சொல்றத செயல்படுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் செயல்படுத்துறாங்க என்ன சொன்னாரோ அப்படியே தண்ணியை நிரப்புனாங்க ஆமேன் பைபிளில் போட்டிருக்கு எல்லா வசனத்தில் அவர்கள் அந்த ஜாடியை நிறைய நிரப்பினார்கள் நிறைய நிரப்பினார்கள் அல்ல லூயாம் ஆண்டவர் சொன்னது அப்படியே செஞ்சாங்க ஆமேன் தேவ பிள்ளைகள் கத்தர் எதை சொல்றாரு அப்படியே செஞ்சிருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் முழு பலத்தோடு செய்யுங்க முழு உள்ளத்தோடு செய்யுங்க வேண்டா வெறுப்பாய் செய்யக்கூடாது இங்கே பார்த்துருக்கா நிறைய நிரப்பினார்கள் எப்படி நிரப்பினாங்க ஏதோ வேண்டா வெறுப்பாவோ ஏதோ கடமைக்குன்னு பண்ணலை கத்தர் சொன்னார் சுறுசுறுப்பாய் நல்ல தீவிரமாய் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் நிரப்பாம சரி இந்த ஆறு கச்சாடியில் ஒரு ரெண்டு கச்சாடியை மட்டும் நிரப்போம் ஏதோ சொல்லி தொலைஞ்சிட்டாரு அப்படி நிரப்பியிருந்தாங்கன்னா அற்புதம் நடந்துருக்குமான்னு சந்தேகம் தான் அப்படி அற்புதம் நடந்திருந்தாலும் அற்புதம் செய்தும் பத்திருக்காது ஏன்னா ஆறு ஜாடிகள் நிரப்பிருந்தனால தான் அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது மீதி எடுக்க பண்ணியிருப்பார் தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் என்ன சொல்றதோ அதை ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல இஸ்ரவேல் ராஜா எலிசா தீர்க்க தரிசி போய் சீரியர்கள் அவளுக்கு எதிராய் படை எடுத்து வந்து எதிரிகள் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு எதிராய் படை எடுத்து உடனே இவன் எலியா எலிசா தீர்க்க தரிசி ஓடி அவர் பாதத்துல விழுந்து இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருக்கிறவரே என்று கரெக்டாக செஞ்சான் இன்வைட் பண்ணிட்டான் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் உடனே ஆண்டவர் சொன்னார் இனிமேல் ஏன் பிரச்சனை இல்லை ஓம் பிரச்சனை இல்லைப்பா ஏன் பிரச்சனைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த அந்த தீர்க்கதரிசி தரிசி மூலமாக பதினெட்டாவது வசனத்தில் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் உன் கையில் இருக்க அந்த ஈட்டிய தரையில் அடி உடனே இவன் என்ன பண்ணான் தெரியுமா என்னடா என்னடாது வெற்றியை கொடுக்க சொன்னா ஈட்டிய தரையில் குத்துன்னு சொல்றாரு அடி உடனே ஒரு டக் டக் மூணு முறை தரையில் அடிக்கிறான் உடனே பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபம் கொண்டு நீ ஐந்து ஆறு விசை அடித்திருந்தால் சீரியாவை தீர முடிய முறியடித்திருப்பாய் நீ மூன்று முறை அடித்ததுனால உனக்கு எதிரிகள் மேலே உனக்கு மூன்று முறை தான் ஜெயமே வரும் முழு செய்யணும் அவன் வேண்டா வெறுப்பா ஏதோ கத்தர் சொல்லிட்டான் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மன் இங்கே குத்துனா அங்கே அற்புதம் நடக்க போகுது என்னதான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னதை பெருசா நினைக்காம ஆண்டவர் சொன்னதை கருத்தாய் செய்யாம அதுல முழு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ கடமைக்கு நிறைய பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு வரதே கடமை காணிக்க கொடுக்கறதே கடமை தசம்பாங்க கடமை எதுவுமே நீ கடமையா செய்யறது ஆண்ட விரு விரும்பவில்லை முழுபலத்தோடு எதை செஞ்சாலும் செய்யணும் ஆமேன்னு சொல்றீங்க முழு உள்ளத்தோடு முழு ஆத்து மாவோடு கடமைக்கு மூணு நாள் அண்ணன் ஆவியானவர் கோவம் கொண்டு அவன் மூலமாக பேசுறாரு நீ ஐந்து ஆறு தரம் அடிச்சிருந்தனா உனக்கு ஃபுல் வெக்ட்ரி கொடுத்துருப்பேன் ஃபுல் வெக்ட்ரி கொடுத்துருப்பேன் நீ மூன்று முறை அடிச்சதுனால உனக்கு த்ரீ டைம்ஸ் தான் விக்ட்ரி அதுக்கப்புறம் தான் தோல்விதான் அல்லை லூயா அது பக்கத்தில் பார்த்துங்க செயல்படுத்துங்க முழு முழுமனதோடு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு நாலாவது திறவுகோல் அமீன்ட் ஒரு பேதையை போல சொன்னா ஒரு குழந்தைய போல ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அது எதை சொன்னாலும் செஞ்சணும் என்ன பண்ணாது மைண்டில் யோசிக்க எதை சொல்லிட்டாரோ அப்படியே நம்பணும் இன்னசென்ட்டா அலூயாம் இங்க பார்த்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் சொன்னாரு போய் கச்சாடிகளை நிரப்புங்கள் அதுவும் என்ன கச்சாடி கால் கழுவுற கச்சாடி உடனே இவங்க என்ன பண்ணல யோசிக்கல ஐய ஏச்சி இதுல போய் தண்ணியை ஊத்துறது இதுல போய் ரசமாக்க போறாரு அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை ஒரு குழந்தைய போல தண்ணியை ஊத்துறாங்க உடனே அவர் சொல்றாரு இத மொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க யோசிக்கல நம்ம தான் என்ன யோசிப்போம் நான் முண்டு போய் கொடுத்தேன்னா அந்த பந்தி விசாரிக்காரன் என்ன வல்லாரு அறைவான் என்னடா அங்கிருந்து அது பாத்ரூம் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்து ஜூஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல யோசிப்போம் ஒரு காரியத்தை யோசிக்கணும் பல யோசிக்கிறோமா அப்படினா அப்படியா இருமோ அப்படினா இப்படி ஆயிருமோ அப்படிதான் அப்படியாயிருமோ ஆனால் இவங்க இப்படி தான் யோசிக்கவே இல்லை போய் ஊத்துனா ஊத்துனா எடுத்துட்டு போய் கொடுனா கொடுண்ணா நான் சொல்கிறேன் எப்போ அற்புதம் நடந்துச்சுன்னு தெரில ஆனால் எப்படியோ நடந்துருச்சு உங்களுக்கு எப் அவங்க வந்து ஆராய்ச்சி இருக்கல எப்படி நடக்குது நான் ஊற்றும் போது நடக்குதா மோளம் மோண்டு கொண்டு போகும்போது நடக்குதா அவர் வாயில் போது நடக்குது அதுதான் இல்லை கத்தர் சொல்லிட்டாரு இன்னசெண்டா ஒரு பேதையா கத்தரை நம்புனாங்க அல்ல லூயா திஆர் ஸோ இன்னசென்ட் பாருங்க ஆண்டவர் அந்த மலைப்பிரசங்கத்தில் மக்களுக்கு போதித்துட்டு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார் அப்படி தான் வேதம் சொல்லுது பிலிப்பை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார் நீங்க அதை வாசிக்க முடியும் யோவான் ஆறாம் அதிகாரம் நம்ம இல்ல வாசிக்கிறதுக்கு ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் டெஸ்ட் பண்றாரு என்ன சொல்கிறதே பிலிப்பை பார்த்து இந்த ஐயாயிரம் பேருக்கும் சாப்பாடு கொடுங்க உடனே நம்ம தான் வெரி குட் இல்லை மேக்ஸ்ல உடனே இவன் என்ன சொல்றான் தெரியுமா அந்த ஊரே இரநூறு பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் எல்லாரும் ஒரு ஒரு கடி தான் எடுக்க முடியும் இங்கிலீஷ்ல எப்படிதான் ஒரு ஒரு பைட்டு தான் எடுக்க முடியும் இரநூறு பணம்னா இரநூ இரநூறு நாள் கூலி இரநூறு நாள் கூலி பணத்தை வச்சு இவங்களுக்கு அப்ப வாங்கினாலும் எல்லாத்துக்கும் பத்தாது கொஞ்சம் தான் ஒரு தான் கிடைக்கும் பாருங்க மைண்ட்ல ஆண்டவர் சொன்னத இவன் நம்மள மாதிரி படிச்சவன் ஆ அந்த காணா ஒரு கல்யாணத்துல அந்த வேலைக்காரர்களை போல இல்ல இவன் மைண்ட்ல யோசிக்கிறான் செயல்படுத்த முடியல கணக்கு போடுறான் ஆனா இவன் கணக்கு போட்டுட்டு இருக்கிறான் அங்க இன்னொரு சின்ன பையன் ஒரு பேத வரான் ஒரு சின்ன பையன் குட்டி பையன் ஐந்தப்பத்தையும் ரெண்டு மீனையும் வச்சுக்கிட்டு இந்தாங்க ஆண்டவரே அல லூயா இன்னசன்ட் அவனுக்கு மைண்ட்ல அவனுக்கு யோசிக்க தெரில அஞ்சப்ப ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு கத்தர் கேட்டுட்டாரு நான் கொடுக்குறேன் அலைலூயா அலை லூயா அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மினி ஆண்டவர் ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தார் அது மாத்திரம் பன்னெண்டு கூடை மீதி எடுக்க பண்ணினார் நான் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்றேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா கொஞ்சம் மூளையை கழட்டி போட்டுருங்க இந்த மூளை தான் எல்லாம் அற்புதத்துக்கு தடையாக இருக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க என்ன உடனே யோசிக்கிறோம்ல அந்த பத்து லட்சமா அப்படின்னா இப்படி அப்படி அப்படி ஓ நம்மளோட இன்கம் இப்படி இல்லைங்க எதையும் யோசிக்கா கத்தர் சொல்லிட்டாரா செய்யுங்க ஒரு கல்யாணத்தில் மூளையை கழட்டி வேலை செஞ்சாங்க தான் சொல்லுவாங்க சுய புத்தியின் மேல் சாயாதே நீதிமொழிகள் மூணு அஞ்சில் வழிகள்லாம் அவரை நினைத்துக்கும் அவரை செவ்வப்படுத்துவோம் சுய புத்தியில மைண்ட்ல யோசிக்காத சில டைம் யோசிக்க தோணும் அது உண்மைதான் ஆனா கத்தர் சொல்லிட்டாரு நம்ம சின்ன பிள்ளையை போல கண்ணை மூடிட்டு செஞ்சிடணும் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல முடியும் ஈசாக்கு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆதியாமல் பயங்கரமான கொடிய பஞ்சம் ஆனால் வேதம் போட்டிருக்கு பன்னெண்டாம் வசனத்தில் அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் அப்பனா அவன் விதைக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணான் தெரியுமா முத அவனுடைய மூளையை விதைச்சிட்டான் மூளையை கழட்டி வச்சுட்டான் அதனால தான் அவனால் என்ன பண்ணுச்சு செயல்பட முடிஞ்சிச்சு அலை லூய்யா தேவ பிள்ளைகள் மனசுல போட்டு யோசித்துட்டே இருக்காய் ஈசாக்கு விதை விதைச்சான் ஆமேன் சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருந்தாலும் விதை விதைத்தான் ஆமேன் கத்தர் எல்லாவற்றையும் நூறு மடங்கு அறுவடை கொடுத்தான் நான் சொல்லுகிறேன் கத்தர் பார்த்துக்கொள்ள எதையும் யோசிக்காதீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்களே யோசித்து திட்டம் போன ஏன் ஏசப்பா அவன் கையில் கொடுக்குறேன் நீங்கள் பிளான் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் வெரி சிம்பிள் நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லாட்டி நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டு உங்களை அழகாக நடத்திடுவார் அலை லூயாம் பத் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்தார் ஜூரிங் எயிட்டிஸ் எயிட்டிஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பார்த்தா நம்ம பாஸ்டர் போல ஏழு பாயிண்டில் தான் பேசுவார் பெரிய தேவ மனுஷன் பல சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார் ஆந்திராலேயும் தமிழ்நாட்டிலையும் சென்னையில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் ஒரு முறை ஆண்டவர் சொன்னாராம் நீ இந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஃப்ளைட்ல போ அப்படின்னாராம் ஃப்ளைட்ல போன்னு சொன்னார் ஆனா இவர்ட்ட கையில் என்ன இல்ல காசு இல்லை பர்ஸ்ல பணம் இல்லை பேங்க்ல பேலன்ஸ் இல்ல எப்படி டிக்கெட் அந்த காலத்துல தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வேணும்னா நம்ம ஏர்போர்ட்ல போய் நேராக கவுண்டர்ல நின்று காசு கொடுத்து வானு இப்போ போல இப்போ போல அந்த கார்டுலயே நம்ம பண்ண முடியாது வெப்சைட்லாம் பண்ண முடியாது உடனே இவர் என்ன பண்ணாராம் நேராக போய் ஏர்போர்ட்டில் அந்த டிக்கெட் கவுண்டரில் நிற்க ஆரமிச்சிட்டாராம் கையில் என்ன கிடையாது ஆனால் டிக்கெட்டு வாங்கணும் மூளையை கழட்டி வச்சுட்டு நிற்கிறாரு நிற்கிறாராம் அப்படியே மூவ் அப்படியே கியூ மூவ் ஆகிட்டே இருக்கான் ஃப்ரெண்டில் அண்டு ஒரே ஸ்தோத்திரம் 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 அப்படியே சொல்லிட்டே போனாராம் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கரெக்டாக இவர் போறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆள் இருக்கும் போது இவர் கரெக்டாக போற டைம்ல அங்கே பார்த்தா ஒரு யாரோ ஒரு மனுஷன் ஹலோ பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவட்ட பேசிட்டு இருக்கோம் கரெக்டாக இவர் வந்தாராம் இவர் போய் கட்டணும் பாஸ்டர் எங்க போறீங்க நான் டிக்கெட் உங்களுக்கு நாட்டுக்கு போறேன் உடனே இவருக்கு என்கிட்ட டை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை கரெக்டா ஆண்டவர் அமேன் அனுப்பினார் அமேன் காகத்தை அனுப்பினவர் ஆமேன் அதே தெய்வம் அந்த தெய்வ மனுஷனுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அனுப்பினவர் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் மனுஷ தயவை கொடுப்பார் எனக்கு தெரியாது எப்படி நடக்கும் தெரியாது நீங்க கண்ணை மூடிட்டு சின்ன பிள்ளையை போல இன்னசென்ட்டாக போயிருங்க கத்தர் பார்த்துக்கொள்வார் தேவ பிள்ளைகள் நீங்கள் ஏசப்பாக சொல்லிட்டாரு நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு குறையும் வைக்க மாட்டார் ஹலை லூயா ஆமேன் அந்த நான் அந்த காலை வேலை நான் பாரபட்சம் உள்ள தெய்வம் அல்ல நம் தெய்வம் ஆமேன் எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒரு குறை எங்களை வாழ வைக்கிறவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார்